இந்த முனியாண்டி ஆடியோ வெளியீட்டு விழாவில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு குமுறல் இருக்குன்றது நல்லா தெரியுது. அவங்க ஒவ்வொருடைய பேச்சும் ஒரு அழுத்தமான பேச்சாக அண்ணன் உதயகுமார் அவர்கள் பேசியது, பேரரசார் பேசியது, இப்போ விஜய் முரளி சார் பேசும்போது வேறு எது பேசுகிறதே தெரியல. அவ்வளோளவுக்கு ஒரு அழுத்தமான இந்த படத்தை பற்றியும் பக்தியை பற்றியும், அவர் உண்மையிலேயே பக்தி அதை கடந்து இந்த படத்தை ஒப்பிட்டு பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்று வந்து தமிழ் சினிமாவில் இருந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய, தமிழகத்திலேயே ஒரு பெரிய முதலமைச்சருக்கு அடுத்து இடத்தில் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள். நம்ம எல்லாரும் முதல்ல அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்வோம். காரணம், சினிமாவை நன்கு அவரும் அறிஞ்சு வச்சுருக்கார். காரணம், அவர் படங்கள் எடுக்கிற காலகட்டத்தில் அவருக்கே தியேட்டர் இல்லாமல் சென்சார் கூட பண்ண முடியாமல் அறிக்கை வந்ததெல்லாம் உண்டு. அவருடைய பிறந்த நன்னாளில் ஒரே ஒரு கோரிக்கை தான், இங்கே எல்லாரும் பேசிட்டாங்க, நான் நிறைய சின்ன படம் மேடையில் பேசுகிறேன், ஏன்னா பெரிய படத்துக்கு வந்து விஜய் படத்துக்குனா விஜய் பேசினா போகிறோம், எல்லாம் மீடியாவில் வந்துடும். ரஜினி சார்னால் ரஜினி பேசினா போகிறோம், மீடியாவில் வந்துடும். ஆனால் இந்த முனியாண்டி போல படம் தயாரிக்கிற எங்களுடைய தயாரிப்பாளர்களுக்கு வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு 300 தியேட்டர் மட்டும், 1000 தியேட்டர் நீங்கள் எல்லாரும் வச்சிங்க, எங்களுடைய சின்ன படம் வருஷத்துக்கு 190 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 150 படம் வரும், சின்ன படம் தான், 300 தியேட்டர் போடும். இந்த 300 தியேட்டர்லையும் தமிழக அரசு சின்ன படங்கள் தவிர வேறு எதுவுமே போடக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டால் மட்டும்தான் என்னுடைய தயாரிப்பாளருடைய படம், என்னுடைய படைப்பாளருடைய படம், இந்த படத்தை நம்பி படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞருடைய படம் ஒரு 3-4 நாள் தியேட்டரில் இருக்கும். நான் தியேட்டரில் வந்து அடுத்த நாள் படம் பார்க்கணுன்னா இப்போ ஷோ இல்லை. என் ப்ரொடியூசர் 1 கோடி போட்டு படம் எடுக்கும்போது நான் 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் தியேட்டருக்கு பணம் கட்டுறேன் நான் சொன்னால் கூட எங்களுக்கு 100 தியேட்டர் கொடுக்கறதுக்கு எந்த தியேட்டர் உரிமையாளரும் ரெடியாக இல்லை. நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், எந்த தியேட்டருடைய உரிமையாளர், நான் பணம் கட்டுறேன், கியூபுக்கு பணம் கட்டுறேன், போஸ்ட்டுக்கு கட்டுறேன், வினையில் வைக்கிறேன், தியேட்டருக்கு முன்னாடி வினையில் வைக்கிறேன், நானே ஒரு 50 டிக்கெட் புக் பண்ணுறேன், எனக்கு 100 தியேட்டர் கொடுங்க. 300 தியேட்டர் போகிறோம். இந்த 300 திரையரங்கில், அதில் ஒரு உதாரணத்துக்கு, அம்மா இருந்த காலகட்டத்தில் பட்ஜெட் தியேட்டர்னு ஒன்று, அம்மா திரையரங்கம்னு ஒன்று, ஒரு கொட்டேஷன்லாம் போட்டு கொடுத்து அது மட்டும் வந்திருந்தானே சிறப்பாக இருந்திருக்கும். இப்போ இந்த அரசாங்கம் எங்களுடைய உதயநிதி அவர்கள் நினைத்தால் 300 திரையரங்கு, சின்ன திரையரங்கு, அதில் பெரிய படங்கள்லாம் போடுறதே இல்லைங்க, ஷிஃப்டிங் படங்கள் தான் போடுறாங்க, அந்த திரையரங்கு 300 திரையரங்கு எங்களுடைய சங்கம் எடுத்து அதுக்கு முன்மொழிஞ்சு நிறைய வேலைகள் போகுது. அந்த 300 தியேட்டர் வந்துச்சேன்னா இது போல் ரிலீஸ் ஆகிற வாரத்துக்கு ஒரு 3 படம் 2 படம் வாரம் ரிலீஸ் ஆகுது. 50 தியேட்டரு, 100 தியேட்டர் போகிறோம். ஒரு வாரம் போட்டோம், 5 நாள் போட்டோம், என் படம் ரிலீஸ் பண்ணால் 3 நாள் ஓடுதுன்றது இருக்கணும். ஆடியன்ஸ் வராங்க வரலங்க, வரலட்டு நீங்கள் அடுத்து தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஆடியன்ஸ் வந்து உட்கார்றாங்களா? நான் இல்லை, இன்னொரு படத்தை போட்டு திரும்ப எடுத்துக்கிறாங்க. அது ஓடுமா ஓடாதுன்னு சொல்கிறது யார்? தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும், ரிப்போர்ட் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே தியேட்டர்லேருந்து தூக்கிட்டால் எப்படி நல்ல படம்னு வரும் சார்? உதாரணத்துக்கு ஜோன் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, உங்கள் மொத்த மீடியாவில் இருக்க எல்லாரும் தெரியும், எல்லா மீடியாவும் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், எல்லாம் நல்ல சூப்பராக விமர்சனங்கள் எழுதியிருக்கீங்க, இது தெரியாது யாருமே இல்லை. ஆனால் நேற்று அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணிய அவர்களுக்கு ஃபோனில் பேசி, ஆனால் இந்த படம் ரிசல்ட் நல்லாயிருக்கு, திரையரங்கெல்லாம் எவ்வளோ போடணும், படம் நல்ல ரிசல்ட்டாக இருக்குது ஆடியன்ஸ் இல்லைன்னாரு. ஆனால் எத்தனை திரையரங்கு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டேன் சார், 125 திரையரங்கள் தான் போட்டிருக்காங்க படத்துக்கு, லிமிட் பண்ணி தான் போட்டிருக்கு. ஆனால் அந்த படம் சின்ன திரையரங்கில் போடணும், எல்லாம் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸில் தான் போட்டிருக்கு, சின்ன தியேட்டர்கள் போடும்போது தான் அந்த காதல் படம் எல்லா பாமர மத்தியிலும் போய் சேரும். அவ்வளோ விமர்சனங்கள், எல்லா சோசியல் மீடியாலும் அந்த படத்தை பற்றி எழுதாத யாருமே இல்லை. நீங்கள் இங்கே வந்திருக்கிற சினிமாவுக்காக வாழ்ந்துட்டுருக்க உங்களை போல் என்னை போல் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த படத்தை எழுதாத யாருமே இல்லை. சின்ன படம் தாங்க அது, ரொம்ப சின்ன படம் தான், ஒரு 300 தியேட்டர் திரையரங்கு, யாராவது ஸ்லாட் வச்சுருக்கல பெரிய திரையரங்கில் இன்றைக்கி வந்து 190 ரூபாய் டிக்கெட்டு, நீங்கள் போய் ஃபோரமில் உட்காந்தவள அதுலேயும் 50 ரூபா டிக்கெட் இருக்குது, ஒரு 22 டிக்கெட்டு, ஆனால் லாஸ்ட் வரைக்கும் ஆன்லைனில் வராது.
பட்ஜெட் தியேட்டர் 300 திரையரங்கள் மட்டும் ஒதுக்கி இந்த 300 திரையரங்கில் ரஜினி, கமல், விஜய், அஜித் படத்தை போடவே கூடாதுன்னு இந்த 300 திரையரங்கம் சிறு படங்கள் தான் இந்த தமிழ் சினிமா வாஜ வச்சிட்ருக்கு எல்லாரையுமே. அதுக்கான எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் போடுறோம்ல, நம்ம வாங்கிறது கூட நம்ம ஒரு ரூல்ஸ் போட்டுக்கணும், நம்ம எப்படி இருக்கணும் ஒரு பிளான் பண்ணுறோம் படம் எடுத்துக்கு. அதுபோல் அரசாங்கம் இந்த 300 திரையரங்கு ஒதுக்கி இல்லையானா அம்மா திட்டத்தில் கொண்டு வந்தால் போல் 250 பட்ஜெட் தேட்டர், நிறைய தேட்டர்கள் காணாமல் போகுது, 250 பட்ஜெட் தேட்டர் ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா இந்த 2 கோடி போட்டு செலவும் பண்ணிட்டு படத்துக்காக நிற்கிற முனியாண்டி போல் காவல்காரன் படம், எங்களை காவல் காக்கிறதுக்கு அந்த தேட்டர் தான். நான் ஒரு வாரம் ஓட்டினா என் படம் ஓடுமா இல்லைன்னு தெரியும், அடுத்து ஓடலைன்னா பரவாயில்ல, அடுத்த படம் என்னுடைய இன்னொரு ப்ரொடியூசர் வராங்க, நான் படம் எடுத்துட்டேன் இன்னொரு 20 லட்சம் போனால் போகுது, என் படம் ரிலீஸ் ஆச்சு சார் 100 தேட்டரு அப்படின்னு உரிமையோடு சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை, இடம் இல்லை. இந்த உத்ரா அவர் பேசினார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த பிரதர், உங்களுடைய இது ரொம்ப நான் கவனித்தேன் ரொம்ப. அவர் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி அவர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோன்னா அவர் ஒரு 10 படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். உங்களை போல் ஒரு விநியோகஸ்தர் ஒரு 50 பேர் இருந்தால் போகிறோம், எங்கிட்ட 50 பேர் இருந்தால் போகிறோங்க சார், எங்கே திரும்பினாலும் இன்றைக்கி இருக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய திரையரங்கில் எந்தெந்த தியேட்டரில் யார் யார் எந்த கம்பெனியில் ரிலீஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு கம்பெனி இருக்குது, சக்தி ஃபிலிம்ஸ், அவங்கன்னா அவங்க ஒரு 300 தியேட்டர் கையில் வாங்கி வச்சுருக்காங்களா சார், இல்லை சொந்தமாக எடுத்து வச்சுருக்காங்களா? கிடையாது இல்லை, அங்கே ஒரு சிண்டிகேட் இல்லை, அதுலேயும் மிடில் படம் தான் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் படம் பார்ப்போம், அந்த படம் சூப்பராக இருந்தால் இந்த படத்தை வெளியிடுவோம், என்னுடைய தயாரிப்பாளர் படத்தை போட்டு காமிக்கணும், அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கணும், அதெல்லாம் சிலதெல்லாம் சொல்ல முடியல, பர்சன்டேஜ் கொடுக்கணும் அந்த படத்துக்கு. என் படம் நல்ல படமாக இருந்தால் யாருமே தேவையில்லையே, எனக்கு பப்ளிக் தானே தேவை, என் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு என் பப்ளிக் தானே, என் மக்கள் பார்த்துட்டு சொன்னாங்கன்னா அது யார் ஒன்றா போடலாம், திரையரங்கு கட்டி வச்சுருக்குது. நாங்கள் படம் எடுக்கிற என்னுடைய தயாரிப்பாளர் எடுக்கக்கூடிய படத்தை அவங்க வெளியிடுவதற்கு தான் நான் பூட்டி வச்சுருக்க போகிறேன்னு, யாரும் திரையரங்கு சட்டத்திலையோ கவர்மெண்ட்டோ நான் படம் எடுக்க போகிறேன் இல்லை நான் தேட்டர் கட்டி வச்சுருக்கேன் நான் இதை பூட்டியே வச்சுருப்பேன் அப்படின்றதுக்காக திரையரங்கு லைசன்ஸ் கொடுக்கல, என் படம் வெளியிடுறதுக்கு தான் அந்த லைசன்ஸ், பப்ளிக் வந்து படம் பார்க்கறதுக்கு தான். அப்போது இந்த சிறு படங்கள் காலம் காலமாகவே அப்படியே முடக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, அதுக்கான வழியே எங்கே சுற்றினாலும் அந்த ஒரு 50 பேருக்குள்ளேயே சினிமா சுற்றுதை கண்டி. இப்படி புது படம் தயாரிக்க வர இத்தனை பேருடைய கலைஞருடைய உழைப்பு, இந்த படத்தை எடுத்துருக்கக்கூடிய தயாரிப்பாளருடைய கஷ்டங்கள், இது யாருமே பகிர்ந்துறதுக்கு ஆள் இல்லை. அவர் சொல்கிறார்ல நான் ஒரு நல்ல படம் பண்ணேன் சார், இந்த படத்தையும் அவர் ரிலீஸ் பண்ணுவார், உத்ரா அவரே ரிலீஸ் பண்ணுவார், அவரே சொல்கிறாரு திரையரங்கே இல்லைன்றாரு, அவர் ஒரு படம் போட்டார் அதுக்கு முன்னாடி, யாருங்க அந்த கம்பெனி நல்ல கம்பெனி, அவங்க இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணுறாங்களே என்ன, பேப்பரில் போஸ்டர் வினைல் கிணல் எல்லாத்தையும் அடித்து ஓட்டினாங்க. நான் சொன்ன பிரதர் தேட்டர் 50 தேட்டர் போட்டு நேரடி கண் பார்வையில் அக்ரிமெண்ட் போடாமல் டேட்டு போடாதீங்கன்னு சொன்னேன், செலவு பண்ணிட்டுமே ரஜினி சார் படத்துக்கும் அதே போஸ்டர் ரேட்டு தான், அதே வினையில் தான், அதே தேட்டருக்கு இங்கே கட்டுற நாங்கள் கட்டுற பணம் தான் அந்த படத்துக்கும் கட்டுறாங்க, ஏன் ஒதுக்குறீங்க? இல்லை சின்ன படம் இது ஓட ஓடாது, எங்ககிட்ட 5000 ரூபா ரெண்டு வாங்கிக்கிங்க, இல்லை வினையிலுக்கு வந்து நீங்கள் வேணாம் சார் 1200 ரூபா வேணாம் உங்களுக்கு 600 ரூபா கொடுக்க சொல்லிடுவாங்களா, யாரும் சொல்ல மாட்டாங்களே, எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த சின்ன படம் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நசுக்கிட்டீர் காலம் காலமாக, எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு 100 தயாரிப்பாளர் சொந்த பணம் போட்டு எல்லா பணமே சொந்தமாக போட்டு வந்து படத்தை எடுத்துட்டு என்னுடைய படம் 100 தேட்டரில் வருதுன்னு பெருமையோடு சொல்கிறதுக்கு அந்த இடத்துல தான் இங்கே வந்து சிக்கல் இருக்கு. ஒன்றே ஒன்று தான் நடக்கும், ஒட்டுமொத்த சங்கங்களும் எங்களுடைய இயக்குநர் சங்கத்தினுடைய பொருளாளர் அண்ணன் பேரரசு இருக்காரு, தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய எங்களுடைய ஈசியில் இருக்கிற விஜயமலி சார் இருக்கார், நம்ம நினச்சா மாற்ற முடியும் சார், இந்த 3 சங்கங்களும் சேர்ந்து மொத்த சங்கங்களும் சேர்ந்து ஒரு கடிதம் கொடுத்து பெரிய நம்மளே வச்சுருக்கோம்ல தேட்டர்லேயே இந்த டிக்கெட் இவ்வளோ இந்த டிக்கெட்னு வச்சுருக்காங்கல்ல அரசாங்கத்தை, சார் அவுட்டில் இருக்கிற தேட்டரு ஷிஃப்டிங்கு தான் படம் போடுறாங்க எங்களுக்கு, அவங்க புது படம் போனோட போட்டோம் 2 ஸ்க்ரீனு டெய்லியுமே ஓடுதோ ஓலி அந்த ஸ்க்ரீன் இருக்கணும், எங்களுக்கு 300 தேட்டரு எங்களுக்கு பிளான் பண்ணி கொடுங்க, எங்களுடைய சின்ன படங்கள் தான் இந்த தமிழ் சினிமாவை வாழ வச்சுருக்குன்னு திரு மதிப்புக்குரிய இந்த பிறந்தநாளில் உதயநிதி அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கணுன்றதான் ஆசை. ஏன்னா நான் ஒரு 5 வருஷமாக மெயில் பண்ணுறேன்,
சென்ட்ரலுக்கும் பண்ணிட்டுருக்கேன், ஸ்டேட்டுக்கும் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு ஆள் தட்டினா ஓசையை வராது. எல்லாரும் சேர்ந்து பொறுப்பில் இருக்கணுங்க. அது வந்து சரியான முயற்சி. இது பண்ணணுங்க. இது யாருக்குமே வளைஞ்சே கொடுக்கூடாது. நான் பெரியாள் வந்துட்டாங்க எங்கள் தேட்டர் உள்ள வேணாம், உனக்கு பயில கொடுத்துருக்காங்கள தேட்டர் எப்படி நடத்தணும்னு, அது பிரகாரம் நடத்துங்க, உங்களுக்கு வேணான்னு சொல்ல. ஆனால் எங்களுக்கு தேட்டர், என் படம் வரலையானா இந்த 10 படத்தை வச்சு தமிழ் சினிமாவில் எல்லாம் தேட்டர் ஓடிடுமா? இல்லை 10 படத்தை வச்சு எல்லோரும் வாழ்ந்துட முடியுமா? நம்மளாம் யாருமே வாழ முடியாது. எல்லாரும் வாழணும்னா இந்த படம் வெளியே வரணும். எல்லாம் படம் எடுத்துகிட்டு நசுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறத கண்டி எந்த படத்துக்கான விடுதலை கிடைக்கல. அந்த விடுதலை அட்லீஸ்ட் ஒரு இந்த வருஷத்துலேருந்து, இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதத்துலேருந்து ஆரம்பித்தா கூட குறைஞ்சது ஒரு 50% தயாரிப்பாளர்களை நல்ல படத்தை கூட ஒரு வாரம் ஓட வைக்கலாம். அந்த ஓடுறதுக்கான ஃபேஸே இல்லைங்க, ஒரு நாள் கூட இல்லை. படம் தேட்டர் கேட்டால் சார் தேட்டரில் ஓடுது ஓடல, நான் பணம் கட்டுறேன், எனக்கு தேட்டர் கொடுக்கணுமா இல்லையா? தேட்டர் கொடுக்கலையே, ரெண்டுன்னு சொல்லுங்கள், சின்ன படத்துக்கள் தான் ரெண்டுன்னு சொல்லுங்கள். இல்லை 50 டிக்கெட் எடுங்க சொல்லுங்கள், 20 ரூபா டிக்கெட்டு 30 ரூபா டிக்கெட்டு சின்ன படத்துக்கு. நீ சும்மா ஒன்றா பூட்டி வைப்பேன், என்னுடைய சின்ன படத்தை போட மாட்டேன். இதுதான் காலம் காலமாக நடந்துகிட்ருக்கு. ஒரு குட் நைட்டு தான் சார் இந்த வருஷத்தில் மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. இட்டு பண்ண பிறப்படி யார் ஒன்றா பேசலாம், அதுக்கு எத்தனை தேட்டர் கொடுத்துட்டாங்க? லவ் டுடேன்னு ஒரு படம் யார் இருந்தாங்க, பெரிய ஹிட்டு, ஏஜேசே நிறுவனமே ரிலீஸ் பண்ண முடியல, ரெட்ஜெயின்கிட்ட கொடுத்துருக்காங்க. காரணம், அப்போ இந்த நம்மளுடைய தயாரிப்பாளர் இங்கே இருக்கார் வேறு அமிர்தராஜ் சார், இவர் யார்கிட்ட போய் நிற்பார்? எந்த கம்பெனியில் போய் நிற்க முடியும்? இது வந்து ஒரு ரொம்ப மன, என்னுடைய அனுபவத்தில் நானும் படம் பண்ணி ஒவ்வொரு முயற்சி எடுத்து நம்ம சினிமாலேயே இருக்கிறதுனால போராட்டத்தில் வந்துகிட்டே இருக்கோம். இது போல் வந்து நிறைய பேர் வெறுப்பாவி சினிமாவே வேணாம்னு போகிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இந்த சினிமா மேலே உள்ள ஆசையில் ஒவ்வொரு கலைஞர்களும் ஏதோ ரூபத்தில் படம் எடுத்து இந்த படம் வெற்றி அடைஞ்சிருவோன்னு சொல்கிறாங்கள, அதுதான் முனி ஈஸ்வரன். நம்மளை குடும்பத்தில் விஜயமலை சார் சொன்னாப்பில் நம்மளுடைய அப்பா அம்மா மூதாரிகள் 9 தலைமுறையாக வந்து குறைகள் நிறைகள் இருந்தால் கூட எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு குலதெய்வமாக தான் இந்த முனியாண்டி படத்தினுடைய டைலர் பார்க்கும்போது, தம்பி ஹீரோ பார்க்கும்போது உண்மையாகவே அந்த மேக்கப் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப சின்ன படத்துக்கு எல்லாம் ஒதுக்கும் சொல்ல, அப்படி இல்லை, அந்த மேக்கப் மேன் தான் ஒரு சிறந்த மேக்கப் மேனாக இந்த படத்துக்கு போட்டிருக்கோம் சார். இதே பெருசுன்னு சொன்னீங்கன்னா 1.5 லட்சம் பில்லு போட்டுருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு 5000 10000 அருமையான ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காரு. அவருடைய அந்த கண்ணும் அந்த நாக்கு பார்க்கும்போது உண்மையிலேயே நம்மளுடைய குலதெய்வத்தில் போய் இந்த எலும்புச்சம்பழத்தை வந்து வச்சு வேலில் குத்தி நம்மளையே மனசில் அமைதியாக நின்றுக்கிட்டு நம்ம ஒரு வேண்டுதல் பண்ணுவோம், எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் போட்டிருக்கேன், அப்பா அம்மா அவர்கள் எங்களுக்கு இல்லாதல விட்டு போயிட்டீங்க, எங்களை காப்பாற்ற நம்ம கண்ணீர் விடுவோம். அதுபோல் இந்த டைலர்லையும் அந்த பாட்டிலையும் பார்க்கும்போது இந்த சின்ன படங்கள் சார், காந்தாரி தமிழகத்தில் எத்தனை திரையரங்கு கொடுத்தீங்க ஓட்டுன பிற்பாடு? என் தமிழகத்தில் இருக்கிற என் படத்துக்கு 50 திரையரங்கு கொடுங்க, 100 தேட்டர் வேணும், 50 திரையரங்கு. நான் ஒரு பக்தி படம் எடுத்திருக்கேன், என் படத்தில் ஓட்டுன்னு ஏன் எந்த திரையரங்குலேருந்து சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் குறி சொல்கிறதுக்காக கிடையாது, வெற்றி பிடித்தால் எல்லோரும் வர்றது வேறு. நீங்கள் இப்போ ஒரு 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 நடிகர் படத்துக்கு சும்மா யாரான தேட்டரில் போடுறீங்களா? ரஜினி சார் படமோ இல்லை விஜய் சார் படமோ, அஜித் சார் இருக்கிற நடிகர்களுடைய படத்துக்கு இப்போ கூட ஒரு பெரிய பரபரப்பு உண்டாச்சு. விஜய் சார் படத்துக்கு 80% கேட்குறீங்கன்னு ஏன் கேட்குறாங்க? பல கோடி போட்டு எடுக்கிறது யார்? ரெண்டில் போட்டுப்போங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியே. அதுபோல் சின்ன படத்துக்கு எங்களுக்கு இது கொடுங்கன்னு கேட்குறோம், ஆனால் இது வரைக்கும் கூடல. இது அரசாங்கமே செய்தால் மட்டுமே எங்களுடைய தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறு படங்களையும் காப்பாற்ற முடியுன்றதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்கு எல்லா சங்கங்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் முடிவு பண்ணி முதலமைச்சர் மட்டுமே, தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நினைத்தால் மட்டுமே நாம் வரைமுறைப்படுத்த முடியும். இது மட்டும்தான் சாத்தியக்கூறு, பிராக்டிக்கலாக சாத்தியக்கூறு. இதுக்கு நம்ம ஒன்றா சேரணும், கட்சிகளை மறந்து பதவிகளை மறந்து தமிழ் சினிமாவே நம்மளுக்கு சோறு போட்டுட்ருக்கு, நம்ம வாழ்ந்துட்டுருக்குன்றது ஒன்றா சேரும்போது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தினுடைய ஹீரோயினி வந்து
ரொம்ப பெருமையாக இருந்தது. சுத்த தமிழில் அழகாக தமிழில் பேசும்போது, எந்த நடிகையும் பெரிய நடிகைலாம் ஃபங்க்ஷனுக்கே வரதில்லை, ஆனால் வந்து தமிழில் பேசும்போது நானே நினச்சேன் புது ஹீரோயினியோ அப்படின்னு. பட் இவ்வளோ படங்களும் கேரக்டர் தன்னை கொடுத்த கதாபாத்திரத்தை ஏற்று ஒரு ஹீரோயினியாக வந்து ஸ்டேஜில் நின்று தமிழில் பேசும்போது மகிழ்ச்சியாக இருக்குது, உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே நிறைய பேர் பேசணும், இந்த ஆதங்கம் தான் பேசணுன்றதுனால ஒரு ஆதங்கம் இருக்குது. இந்த சின்ன படங்கள்லாம் வரலையே அப்படின்றது தான். இந்த உத்ரா ப்ரொடக்ஷன் போல் ஒரு 10 பேர் மட்டும் ஒன்றா சேர்ந்தமானா, நம்ம சக்தி ஃபிலிம்ஸு போல் 10 கம்பெனியை சிறு படம் தான் என் கம்பெனியில் போடும் நம்ம உருவாக்க முடியும். என்கிட்ட இந்த வாரத்துக்கு 2 படம் இருக்குது, உங்களுக்கு எந்த தேட்டர் இல்லைன்னா நம்ம சிண்டிகேட் போட்டு நிறுத்தினா திரையரங்குக்கு படம் தேவை, கண்டிப்பாக கிடைக்கும். 4 படம் ரிலீஸ், 3 படம் நான் டெலிவரி கொடுக்க மாட்டேன் நிறுத்தி பாருங்கள், திரையரங்கு சும்மா தான் இருக்கும். 3 படத்துக்கு 300 தேட்டரு, என் சின்ன படம் தான் போடுவேன், 2 ஷோ போடுங்க, 2 ஷோவுக்கு நாங்கள் பணம் கட்டுறோம், படத்தை ஸ்க்ரீன் பண்ணு. எங்கள் படத்துக்கு என்ன கொடுக்குறீங்க, 40% 50% கொடுக்கு சின்ன படத்துக்கு, பெரிய படத்துக்கு 80 கேட்டவுடனே கோவம் வருதுல்ல, இன்னும் பெரிய படத்துக்கு 55-60 தானே ஷேர், எந்த சின்ன படத்தை கொடுக்குறாங்க சொல்லு, 50-50% கொடுக்குது. ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த சினிமா எப்பொழுதுமே நம்ம அனைவரும் வாழணும்னு நினச்சோம்னா பகிர்ந்துண்டு வாழுதல் தான், கொடுத்தா மட்டும்தான். இன்றைக்கி யாருமே கொடி கட்டி வாழவே முடியாது கண்ணுக்கு முன்னாடியே, அதுக்கு தான் கடவுள் இருக்கார். விஜயமேல சொல்லிகிட்டே போனார், கடவுள் இருக்கார். இந்த எலுமிச்சை மாதத்தை கொடுக்கும்போது சக்தியில் சொல்கிறாப்புல, எல்லோரும் கடவுள் இருக்குது. அங்கே 500 கோடி இருக்கும், கீழே வந்து அப்புறம் அடுத்து ஆண்டு இன்னொரு ஆளுக்கிட்ட அந்த 500 கோடி இருக்கும். நம்மக்கிட்ட 100 ரூபாய் இருக்காது, நாளைக்கு நம்மக்கிட்ட வந்து 10,000 கோடி இருக்கும். இப்படி மாறும் காலங்கள், இடத்துக்கு தகுந்தாப்புல மாறும். கடவுள் மட்டுமே கண் திறந்திருக்கிறார். இந்த முனியாண்டி படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள்.